யார் இந்த வாசகத்தை சொல்லி கொடுத்தாங்க? எங்கேயாவது நம்முடைய மகான்கள், நம்முடைய மகரிஷிகள், நம்முடைய குருமார்கள், உங்களுக்கு யார் நினப்பு வருதோ எல்லாரையும் வரிசைப்படுத்திங்க. அவங்களெல்லாம் உங்களை பார்த்து நீங்கள் உதவாதவர்கள் என்றைக்காவது பேசியிருக்காங்களா? என்றைக்காவது பேசியிருக்காங்களா? இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு எங்கேருந்து இந்த புத்தி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவர்களில் யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா? நம்மளை அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? அப்படி நீங்களெல்லாம் உதவாதவர்கள், நாங்கள் மட்டும்தான் உதவுபவர்கள், ஆகையால் நீங்கள் உதவகரையாக சென்று விடவும். சத்சங்கத்தில் எந்த சத்சங்கமாவது இது போல் நடந்திருக்குதா? அது புத்தர் சத்சங்கமாக இருக்கலாம், ஸ்ரீராமகிருஷ்ணர் சத்சங்கமாக இருக்கலாம், யாருடைய சத்சங்கமாகவும் இருக்கட்டும், ரமண மகரிஷியினுடைய சத்சங்கமாகட்டும். என்றைக்காவது ரமண மகரிஷி நமக்கு பக்கத்துலேயே இருக்கார். அவர் போய் தன்னுடைய சீடர்கள் வர்றாங்க, தினமும் வர்றாங்க ரமண ஆசிரமத்தில், அந்தக்கு குடிசை அதில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். நீங்களெல்லாம் உதவாகரைகள் சொல்லியிருக்கிற, எங்கேயாவது பதிவு பண்ணியிருக்காங்களா? இவன் சொல்கிறான், நான் ஒரு உதவாகரங்க, வேஸ்ட்டுங்கனாலாம். ஏன் வேஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன், அதை சொல்லறதுக்கு தான் கடவுள் என்னை இங்கே பிழப்பிச்சிருக்கான். ஒரே வேலை எனக்கு அதுதான், வேறு எந்த வேலையும் இப்போ இல்லை. ஒன் அண்ட் த ஓன்லி ஜாப் டு டெல் த பீப்புள் தட் யூ ஆர் நாட் யூஸ்லெஸ், யூ ஆர் த மோஸ்ட் யூஸ்ஃபுல். உனக்கு தெரியல அந்த ரகசியம், அதனால் அப்படி புலம்புற புலம்பல், இதுதான் புலம்பல். புலம்பல் எப்போ வரும்? துன்பம் இருந்தால் தான் வரும். துன்பம் இல்லாத புலம்பி பார்த்துருக்கீங்களா? புலம்ப வராது. துன்பம் வந்தால் புலம்பலும் கூடவே வரும். அப்போ இந்த புலம்பல் போகணும், துன்பம் போகணும்னா என்ன பண்ணணும்? ரேப்பரை பிரித்து பார்க்கணும், கவரை பிரிக்கணும். கவரை பிரித்து தூக்கி போட முடியாது, ஏன்னா இது ரொம்ப வேல்யூபுளான கவர். இது கவர்னால் அதை சொல்லிட்டு, அதில் பல ரகசியம் இருக்குது. ட்ரில்லியன் செல்ஸால் ஆனது இந்த கவர், ட்ரில்லியன் செல்ஸ். அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கடையில் வாங்கின கவர். இதெல்லாம் கடையில் வாங்கின கவர், இது கடவுள் கொடுத்தது. சில பேர் இதை தாண்டியே வர மாட்டேங்கிறான். கடையில் வாங்கின கவரை போட்டுக்கிட்டு நான் எங்கே வாங்கினது தெரியுமாங்கிறான். நான் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினேன்றான் சில பேர். இப்போ லோக்கலில் எதுவுமே வாங்குறது இல்லைம்மா, சரியாதீங்கம்மா. லோக்கலில் இப்போ எதுவுமே வாங்குறது இல்லை யாருமே. ரேப்பர் கூட ஒரு அமேசானில் போட்டு தான் வருது. இங்கே வாங்கினோம்ப்பா அப்படின்றான். இந்த கவரை தாண்டி இந்த கவருக்கு வந்து, அந்த கவரையும் தாண்டி அந்த கவரையும் தாண்டி போகிறதுக்குமே, இதிலே நின்றுட்டு இருந்தா இப்படி. மனசு என்ன கேட்குது? இந்த கவரையெல்லாம் நான் பிரிச்சுக்கிட்டு இருந்தேன்னா மற்ற வேலையை யார் செய்கிறது? கவரை பிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு 1000 வேலை இருக்குதே. இது சாமிக்கு தெரியுமா? அவர் ரிட்டையர் ஆன மாதிரி இருக்கிறாரு, அவர் கவரை பற்றி பிரிக்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிகிட்டு இருப்பார். ரெண்டாவது அவருக்கு ஒரே வேலை கவர் பிரிக்கிற வேலை மட்டும்தான். நமக்கும் 1000 வேலை கிடக்கு. மனசு கேட்குதில்ல, ஒரு ஓரமாக குந்திக்கிட்டே அது ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுப்புது. எப்படி இது சாத்தியமா? சாத்தியம் எப்படி சாத்தியம் தெரியுமா? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அது உங்களுடைய கடமை, டியூட்டி ஆஃப் யூ. யூ மே பி அன் ஆஃபீஸர், யூ மே பி அன் எம்ப்ளாயி, யூ மே பி அ ஓனர் ஆஃப் அ கம்பெனி, டசன்ட் மேட்டர். எதையும் நிறுத்தாதீங்க, அது அப்படியே நடக்கட்டும். அந்த வேலை நடக்கும் போதே கவரை பிரிக்க முடியும்னு சொல்கிறேன். இதான் நான் நியூ டிக்ளரேஷன் சொல்கிறேன். இது புதிய ஆன்மீகம். எதுக்காகவும் எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்கிறனும். நீங்கள் 18 மணி நேரம் கூட வேலை செய்யுங்க, தப்பே கிடையாது. 18 மணி நேரமும் நீங்கள் கவரை பிரிச்சுக்கிட்டே வேலை செய்யலாம், போருமா? அதுக்கான உபாயங்கள் என்கிட்ட இருக்குது.
இல்லைன்னா என்னத்துக்கு சாமி அஞ்சு கூப்பிடணும்? இவன்ட்ட ஏதோ ஒரு டூல் பாக்ஸ் வச்சுருக்கிறான், டூல் பாக்ஸ் வச்சுருக்கிறான். நம்ம வேலையும் கெடுக்க மாட்டான், கவரையும் பிரிக்க விடுவான். 2-in-1 ஒன்றை விட்டு ஒன்று பிடிச்சி இருக்க முடியாதுல்ல. அப்புறம் பசிக்குதில்ல, இப்போ சாப்பிட்றதுக்கு பணம் தேவைப்படுது, அது எதை வாங்கணும், வீடு மெயின்டைன் பண்ணணும், கார் மெயின்டைன் பண்ணணும், பில்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் கட்டணும். யார் கட்டுவாங்க? கவரை பிடிச்சிட்டு இருந்தால் சரியாக போச்சா? நான் சொல்கிறது என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை, உங்களுடைய டியூட்டியை தியாகம் பண்ணிட்டு நீங்கள் கவர் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டியூட்டியை செஞ்சுக்கிட்டு செஞ்சிகிட்டு இருக்கும்போதே கவரை பிரிக்க முடியும். என்னடா புதுசாக புதிர் போடுறாரு இவர், ஒன்றும் இல்லை, ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கட்டுமா? எப்படின்னு, கான்ஷியஸ் லிவிங், தட்ஸ் ஆல். கான்ஷியஸ் லிவிங், தட்ஸ் இட்.